கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. முதலாம் கொரிந்தியர் 10:12 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். வேதத்துல பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஆயிரக்கணக்கான எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலே நாம் ஒரு பாதையில் போவோமானால் அங்கே அநேக எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். சில கம்பெனிகளுக்கு போனால் அங்கேயும் அறிவிப்பு பலகைகள் எச்சரிக்கை பலகைகள் எல்லாம் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இப்படி உலகத்தில் பலவிதமான எச்சரிப்புகள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படியாக இந்த பாதையிலே போகிற ஜனங்களுக்கும் சில எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலவிதமான எச்சரிக்கைகள் இருந்தாலும் நாம் இந்த நாட்களில இந்த எச்சரிக்கைகளுக்கு பணிந்து உணர்ந்து நாம் நம்மை பாதுகாக்க வேண்டியது அவசியம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தமிழ்ல சொல்லுவாங்க, கர்ணன் தப்புனா மரணம் சொல்லுவாங்க. ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா போச்சு, மயிர் இலையில் தான் நம்முடைய இந்த ஆவிக்குரிய பயணம் போகிறது. இன்னும் சொல்ல போனால் கயிற்றுல நடக்கிற ஒரு பாதை. அப்ப நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும்னு நீங்க பாருங்க. அதுக்கு ஒரு நல்ல பிராக்டிஸ் இல்லைன்னா உங்களால நடக்க முடியாது, என்னாலையும் அது நடக்கவே முடியாது. நமக்கு அந்த பயிற்சி இல்ல. ஆனா ஆவிக்குரிய உலகத்துல மிகவும் எச்சரிக்கையா நடக்க நமக்கு தேவன் பல எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இதுவரை நாம் கிருபையில நின்று கொண்டிருக்கலாம், ஒருவேளை சில நேரங்களில் விழுந்து எழுந்து நின்று கொண்டிருக்கலாம். இது நமக்கு தெரிந்த ஒரு அனுபவம். ஆனால் நிற்கிறவன் எவனும் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நான் ஒரு ஃபேத்தோம்ல இருக்கும் போது திடீர்னு ஃபேத்தோமுக்கு முன்னால ஒருத்த வந்து ரெண்டு கம்பன் நட்டி கயிறு கட்டி ட்ரம் அடிக்க ஆரம்பிச்சான். எனக்கு அப்ப மாடியில உள்ள ரூம், நான் அங்கிருந்து எட்டி பார்த்தேன், என்ன இது கட்டுறான், ஏதோ கலை கூத்தாடி ஏதோ பண்றான். பார்த்தா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7 வயது பெண் வந்து அந்த கயிற்றுல ஏத்தி விட்டான். அந்த கயிற்றுல அழகா ஒரு கம்பை வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி அந்த பிள்ளை என்ன செய்யுது, அழகா அங்கிருந்து இங்க கிராஸ் பண்ண. நான் உடனே பார்த்தேன், எல்லா சிஸ்டர்ஸையும் வரச்சோன்னு வேடிக்கை பார்க்கல. அந்த பிள்ளைக்கு என்ன மாதிரி பிராக்டிஸ் செஞ்சிருக்கான், உலகத்துல கொடுத்துருக்கான். நமக்கு ஊழியத்துல சில கடினமான பயிற்சி கொடுக்கும் போது ஊழியத்தை விட்டு ஓடுற ஒரு பெரிய டீமை பார்க்கலாம். வாழ்க்கையில சிலருக்கு கத்தர் கடினமான பயிற்சி கொடுக்கும் பொழுது குடும்பத்தை புருஷனை மனைவியை விட்டு ஓடுற ஒரு குரூப்பை பார்க்கலாம். ஆனா அந்த பிள்ளை ஓட முடியாது, அது கட்டாயம் அந்த கயிற்றுல நடக்கணும். நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பிள்ளை கயிற்றுல சாதாரண காலில் நடந்து வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணா, அடுத்த ரவுண்ட்ஸ் செருப்பு போட்டு நடக்க வச்சான். அது செருப்பு போட்டு அந்த கயிறுல நடந்து அந்த கரைக்கு போயிடுச்சு. அதுக்கு பிறகு சாப்பிடுற அலுமினிய பிளேட்டை வச்சான், அதுல வச்சுக்கிட்டே என்ன செய்யுது, அழகா நடந்து போச்சு. எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாங்க பாருங்க. விழுந்துச்சுன்னா அடி அந்த பிள்ளைக்கு ஜாஸ்தி கிடைக்கும், சாதாரணமாவும் அடிக்கும். அந்த தகப்பனும் தனக்கு காசு கிடைக்காதனால அடிப்பான். இது உலகத்துல அந்த பிள்ளை எவ்வளவு எச்சரிக்கையா நடக்குதுன்னு பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இது தண்ணீரின் மேல் நடக்கிற ஒரு வாழ்க்கை. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மேல் நடந்து வந்த ஒரு சம்பவம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அப்படி அவர் நடந்து வரும்பொழுது எழுச்சியில ஒரு ஆசையில எழுப்புதல்ல பேதுரு சொன்னான், ஆண்டவரே நீங்க தண்ணியில நடந்து வந்துட்டீங்களே, நானும் நடந்து வரட்டுமா, அப்படின்னா நீங்க எனக்கு கட்டளை கொடுங்க, நான் நடந்து வர்றேன். உடனே ஏசு சொன்னாரு, இல்லப்பா நான் கடவுள், நான் தான் தண்ணியில நடந்து வர முடியும், நீ மனுஷன், உனக்கு தண்ணியில நடக்க பவர் இல்லைன்னு சொல்லல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:28-29. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஜலத்தின் மேல் நடந்தான். தண்ணீர்ல நடக்கிற வாழ்க்கை தான், கயிற்றுல நடக்கிற பாதை தான், இதுதான் விசுவாச பாதை. ஏனென்றால் நம்மளுக்கு முன்னோடியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தண்ணீரில் நடந்து போனவர். ஆனா தண்ணீர்ல அவர் விழல, இவனோ காற்று பலமா இருந்த நடந்தான்னு பைபிள் அழகா சொல்லியிருக்கு. எத்தனை ஸ்டெப் நடந்தாங்கிறது இல்ல, இயேசு அங்க நிக்கிறாருன்னா அவன் நடந்து அழகா போயிட்டான், இயேசுக்கு கிட்ட போயிட்டான். திடீர்னு காத்து ஒரு அடி அடிச்சு ஒரு அலம் வந்தோடனே பாய்ந்துட்டான், ஓஹோ நம்ம முங்கிருவோம் போல் இருக்குன்னு. அப்பதான் இயேசு சொன்னாரு, நீ என்ன செய்ய அற்ப விசுவாசியே, இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டீல,
அழகா நடந்து வந்துட்டியே, என் கிட்ட வரைக்கும் வந்துட்ட. இப்ப ஏசு கை நிட்டா பேதுருவை தூக்கிட்டாரு. அவ்வளவு க்ளோஸா வர்ற வரைக்கும் வந்துட்டு இப்ப நீ ஏன் காற்று பலமா இருந்ததுனால ஏன் தடுமாறுற? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ பேர் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்துட்டு விசுவாசத்தை மறுதளிக்கிறதையும் தடுமாறுகிறதையும் கடைசி நேரத்துல பின்வாங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். ஒரு பிள்ளைக்கு நீங்க பாருங்க, எக்ஸாம் டயத்துல சிக்கு இல்லாட்ட சீரியஸ், இந்த விளையாட்டே இருக்கக்கூடாது சபையில. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பின்பு ஒரு சிலர் லக்க தொடர நேரத்துல இந்த எக்ஸாம் டயத்துல சில பிள்ளைங்களுக்கு சோகமில்லாம போயிடும். ஒரு வருஷம் என்னது வேஸ்ட். அந்த கடைசி நேரத்துல அந்த பிள்ளைகளுக்கு சில சப்ஜெக்ட் மறந்து போகும். படிச்சிருப்பாங்க, நல்லா படிச்சிருக்கோம், அங்க போய் உட்கார்ந்த உடனே அப்படியே ஜீரோ மாதிரி ஆயிடும். அது எழுதாம வந்துடும், மார்க் குறைஞ்சு போகும், ஃபெயிலும் கூட ஆகலாம். இன்றைக்கு இப்படித்தான் கடைசி நேரத்தில் ஆனால் பவுல் அழகாக கொரிந்தியர் சபையை எச்சரிக்கிறார். ஏனென்றால் கொரிந்தியர் சபை ஒரு அருமையான சபை. பல குழப்பங்கள் இருக்கும், ஆனா அந்த சபை வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கிற சபை என்று முதலாம் குருந்தியர் 1:7 அந்த சபையினுடைய உன்னத நிலவரத்தை அவர் அழகாக சுட்டிக்காட்டுகிறார். அப்படியே நீங்கள் யாகர் வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு காத்துக் கொண்டிருக்கிற சபையை பார்த்து சொல்றாரு, நீ நிற்கிறாய் ஆனால் விழுந்து போகாதபடி என்ன செய், எச்சரிக்கையாய். ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு தன்மை இங்கே நான் பார்க்கிறோம். தண்ணீரின் மேல் நடந்து போகிற ஒரு பாதை, இது ஒரு கண்மலை பயணம், நடுக்கடல் பயணம். இதுல நீ போட்ல போறதில்ல. விசுவாச வாழ்க்கை என்பது தண்ணீரில் நடப்பது. தண்ணீர் என்பது உலகத்தை காண்பிக்கிறது. உலகத்துல நீ அமிழாமல், ஆடம்பரங்களிலே அமிழாமல், பாவத்திலே அமிழாமல், சாபத்திலே அமிழாமல், உலகம் என்கிற போராட்டங்களிலே நீ சிக்கிக் கொள்ளாமல், இந்த உலகத்தின் மேலே நீ நடந்து செல்லுகிற வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போகும்படியாக தம்முடைய ஜனங்களை துரிதிப்படுத்தி அனுப்பிவிட்டு அவர் மலையில் மேல் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். 4 ஜாமத்திலே அவருக்கு திடீரென்று ஒரு வெளிப்பாடு வந்தது. 4 ஜாமம்னா என்ன? அதிகாலை 3:30 அப்படின்னால்தான் நம்ம 4 மணிக்கு பிரேயர் நெஞ்சிருக்கிறோம், ஒரு ரவுண்டா வச்சிருக்கிறோம், ரவுண்ட 4 மணி அப்படின்னு சொல்லி. அந்த 4 ஜாமத்துல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் படுகிற அவதியை கண்டு, வேதனையை கண்டு, நடுக்கடல்ல அவர்கள் படுகிற கஷ்டத்தை கண்டு, அவர் கடலின் மேல தண்ணீர்ல நடந்து வந்தார். இதை பார்த்த உடனே இவங்க எல்லாம் பிசாசுன்னு கத்துனாங்க. அதுக்கு பிறகு இயேசு சொன்னார், பயப்படாத, நான் தான் சொன்னார். நான் தான் சொன்ன உடனே பேதுருக்கு ஒரு எழுச்சி, ஒரு ஆசை, நம்ம ஆண்டவர் நம்ம கூட நம்மளை அழைச்ச தெய்வம் தண்ணீர்ல நடந்து வர்றாரு, நானும் நடக்கணும். ஆசை நல்லது, தவறே கிடையாது. உடனே இயேசு சொன்னாரு, நடந்து வா. தண்ணீரின் மேல் நடந்தான், கிட்ட போயிட்டான். அவனுக்குள்ள பல அதிர்ச்சிகள், காற்று பலமா இருந்த அப்படினால டக்குன்னு தடுமாறி ஆண்டவரேன்னு கத்திட்டான். அப்பதான் சொன்னாரு, இவ்வளவு தூரம் வந்துட்டு, இத்தனை வருஷம் வந்துட்டு ஏன் கடைசி நேரத்துல பின்வாங்குகிற? அதனாலதான் சொல்லி இருக்கிறது, நிற்கிறவ எவனும் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவுள். ஏனென்றால் விழுகை என்பது சகஜமான ஒரு காலம், இந்த கடைசி காலம். விழுகை என்பது இன்னைக்கு ரொம்ப சகஜம். பெரிய பேமஸ் ஆள்லா தப்புன்னு விழுந்துடுறாங்க. ஒரு சிலருடைய விழுகை வெளியே தெரியாது, ஒரு சிலருடைய விழுகை எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலர் ஆவிக்குரிய ஜீவத்தில் எங்கேயோ விழுந்து போய்விட்டார்கள், ஆனா சபையில இருந்துகிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. விழுகையில ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்னு பாவத்துல விழுகிற ஒரு விழுகை, இல்ல மரணத்தில் போய் விழுது மாட்டிக்கொள்கிறதும் ஒரு விழுகை. இங்க நீங்க பாருங்கள், 1 கொரிந்தியர் 10:8 வாசிக்கலாம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள், அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. இங்க விழுகையை பத்தி என்ன சொல்லி இருக்க? ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்கிறவன் விழுகிறது மாத்திரம் இல்ல, நின்னுகிட்டு இருக்கவன் பாவத்துல விழுந்த ஒரு தன்மை. ஒரே நாள்ல எவ்வளவு பேர் விழுந்தாங்க? ஒரு நாளில் நடந்த சம்பவம், ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்தாங்க. எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. ஆனா பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிறது 24,000 பேர் விழுந்தார்கள் சொல்லி. விழுகை அதாவது அன்னைக்கு சாவு, வேசித்தனம் பண்ணதுனால 24,000 பேர் செத்ததாக எண்ணாகமத்தில் வாசிக்கிறோம். 25 அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விழுந்து ஒரே நாளில் அவர்கள் செத்து போனார்கள். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கு. ஆனா இங்கே சொல்லியிருக்கிறது அந்த மரணத்தை விழுகை என்று சொல்லியிருக்கிறது. விழுகை என்று சொன்னா பாவத்தில் விழுந்தது. நிற்கிற எவனும் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன்.
ஒரு தேவனுடைய பிள்ளை விழாமல் இருக்கும்படியாக தேவன் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஏன்னா நம்ம விழுகிறதுக்கு ஏதுக்கள் ரொம்ப இருக்கு. நீங்க பாருங்க, பாய் தட்டி கீழே விழுந்துடுறான். தமிழ்ல சொல்லுவாங்க, புல்லு தட்டி கீழே விழுந்து செத்து போனவங்களை பத்தி, புல்லு தட்டிடும். பெரிய ஒரு ஹைட்ரல்ஸ் மாதிரி தொடர் ஓட்டம் மாதிரி ஒரு நாலு அடிக்கு வச்சுட்டு இதை தாண்டிட்டு ஓடுன்னு சொல்றது இல்ல, தடுமாறிட்டு பொத்துன்னு விழுந்து செத்துறாங்க. எத்தனை பேரு இன்னைக்கு விழுகையை சந்திக்கிறாங்க பாருங்க. எழுத்தின் பிரகாரமான விழுகையை நான் பேசல, ஆவிக்குரிய ஜீவியத்துல நமக்குள்ள எத்தனை விழுகைகள் வந்திருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் சத்துரு வந்து எப்படியாவது நீ விழணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறான். 118 சங்கீதம் 13 வசனத்துல சத்துருடைய நோக்கமே, நீ விழலையா அவன் உன்னை பிடிச்சு தள்ளிடுவான். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கத்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். நீங்க யோசிச்சு பாருங்க, வாலிபர்கள் யோசித்து பாருங்க, ஊழியக்காரங்க யோசித்து பாருங்க, குடும்பஸ்தர்கள் யோசித்து பாருங்க, இந்த விசுவாச பாதையில வந்த பின்பு உங்களை விழ வைக்கும்படியாக எத்தனை வல்லமைகள் உங்களை தள்ளி விட்டதுன்னு பாருங்க. ஆனா என்ன நடந்துச்சு, சில இடத்துல நீங்க விழுந்துட்டீங்க, அதுக்கு கர்த்தர் கிருபை என்ன நடந்தது, உங்களாலேயே எழும்பிக்கொள்ள கிருபை கொடுத்தார், நீங்க எழும்பிட்டீங்க. சில இடத்துல நீங்க விழுந்துட்டீங்க, ஆண்டவர் பார்த்தார் இவன் எழும்ப மாட்டான்னு சொல்லி அவர் அழகா உன்னைய தாங்கி தூக்கி எடுத்து நிறுத்திட்டார். உண்மையாகவே அநேக இடங்களில் நான் விழுந்தேன், கர்த்தர் என்னை தாங்கினார், தூக்கிவிட்டார், அவருடைய கிருபையினால மறுபடி நான் எழும்பி நடக்க உதவி செய்தார் என்று சொல்லுகிறவங்க கரங்களை விரித்து ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இது எல்லாருக்கும் நடக்கிற சம்பவம். ஏண்டா ஒரு மனுஷன் நிக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. ஏனென்றால் அவனுடைய பெயர் விழுந்து போன, அவனுக்கு தேவதூதன் ஒரு பேர் இருந்துச்சு, அதுக்கு பிறகு அவனுக்கு உள்ள பேர் என்னது, விழுந்து போன தேவதூதன். அதனாலதான் தான் விழுந்தபடினால எல்லாரையும் விளைவிக்கணுங்கிறது அவனுடைய திட்டம். அதான் அவன் வந்து விடாம அந்த விழுந்து போகிற வேலையை திரும்ப 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 ஒரு மனுஷனுக்குள்ள செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். விழுவது சாத்தானுடைய இயல்பு. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அந்த விக்கிரக ஆராதனை தாகோனுடைய கூடார கோவில்ல வச்சுட்டாங்க. காலையில வந்து பார்த்தா தாகோன் என்ன செய்தது, விழுந்து கிடந்தது. அதுக்கு அவ்வளவுதான், அடுத்த நாள் தூக்கி வச்சுட்டு போனாங்க. அடுத்த நாள் விழுந்தது என்ன செய்தது, நொறுங்கி கிடந்தது. என்றால் விழுகை என்பது சாத்தானுடைய ஊழியம், தொழில், அவனுடைய செயலே அதுதான். ஒருத்தன் ஊழியத்தில் இருக்கானா அவனை விளைவிக்கணும், ஒருத்தன் பரிசுத்தத்தில் இருக்கானா அவனை விளைவிக்கணும், ஒருத்தன் விசுவாசத்தில் நிற்கிறானா அவனை விளைவிக்கணும், ஒருத்தன் பிரதேசத்தில் நிற்கிறானா அவனை விளைவிக்கணும், ஒருத்தன் தீர்மானத்தில் உறுதியா இருக்கானா அவனை விளைவிக்கணும், ஒருத்தன் உடன்படிக்கையில உண்மையா இருக்கானா அவனை விளைவிக்கணும். அதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அது எல்லாம் பண்ணிட்டே இருப்பான். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமத்தில் 23 அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது, பிலயாம் என்கிற ஒரு குறி சொல்லக்கூடிய மனிதனை அழைத்து கொண்டு வந்து பாலாக் சொல்றான், இந்த ஜனங்களை நீ சபின்னு சொல்லி. அவன் சொல்றான், என்னால சபிக்க முடியாது. அப்ப அதுக்கு காரணம் கேட்கறான், ஏன் சபிக்க முடியாது? அப்ப அவன் சொல்றான், இவங்க ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். ஆனா அப்படினால செய்வினையோ மந்திரமோ எந்த மாயமோ தாயத்தோ வித்தையோ இவங்க கிட்ட வேலை செய்யாது. ஏனென்றால் இவர்கள் வேறுபாட்டின் ஜீவியம் செய்யக்கூடிய ஜனங்கள், இவங்க ஜாதிகளோடு கலக்க மாட்டாங்க, இவங்க ஒரு செப்பரேஷன் லைஃப்ல இருக்கிறவங்க, இவங்களை டச் பண்ணதுக்கு அதிகாரம் இல்ல. அப்ப அவன் கேக்குறான், ஒரு காலத்திலயுமே தொட முடியாதா அப்படின்னு கேக்குறான். ஏனென்றா ஒரு 5 இடத்துல நிப்பாட்டி இவங்களை சபிக்கிறதுக்கு டைம் கொடுக்கறான், 5 இடத்துலயும் அவனால சபிக்க முடியாம போயிருச்சு. கடைசியில சொன்னா அவன் வந்து கேக்குறான், நான் உனக்கு பணம் கொடுக்கலாம்னு யோசிச்சேன், உன்னை கனம் பண்ணலாம்னு யோசிச்சேன், ஆனா நீ வந்து இந்த ஜனத்தை சபிக்காம இப்படி பண்ணிட்டு போயிட்ட, அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு போறியே, அப்ப இவங்களை எந்த காலத்திலயும் சபிக்க முடியாதா அப்படின்னு கேட்கும் போதுதான் அவன் சொன்னான், நான் முதல்ல சொன்னல ஜாதிகளோடு கலவாமல் இவர்கள் என்ன செய்வாங்க, தனித்து வாசம் பண்ணுவாங்க. அந்த செப்பரேஷன் லைஃப் தான் இவங்களுடைய பலனே, இவங்களுடைய பிரதிஷ்டை தான் இவங்களுடைய பலன். ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல ரட்சிக்கப்பட்ட அந்த புது ஜனங்கள் அபிஷேகம் பெற்று அந்த சபையில அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்த ஜனங்கள் கேட்டாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. உடனே பேதுரு சொன்ன முதல் வார்த்தை, மாறுபாடான இந்த உலகத்தில இருந்து உங்களை கோணலும் மாறுபாடான இந்த சந்ததி நடுவிலே விலகி நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், வேறுபாட்டின் ஜீவியம் தான் உன்னுடைய பலன். அப்படினால்தான் நாம இந்த உலகத்துல விட்டு வேறுபட்டது மாத்திரமல்ல, பெயரளவில் இருக்கிற கிறிஸ்தவ சபைகளை விட்டு, உபதேசத்தில் தெளிவில்லாத சபைகளையும் கூட்டங்களையும் ஜனங்களையும் விட்டும் பெந்தேகோஸ்தைக்காரராகி நாம் விலகி நிற்கிறோம். அதுதான் பெந்தேகோஸ்தினுடைய முதுகெலும்பு. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த விலகி நிற்கும் பொழுது அவங்களை தொட முடியாதுன்னு சொன்னான். அப்படினால்தான் அன்றைக்கு வேசித்தனம் என்கிற ஒரு புத்தீனமான ஒரு வேலையை
அந்த தீர்க்கதரிசி இல்லாவிட்டால் அந்த குறி சொல்ற மனுஷன் அந்த புறஜாதிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனா நீ அவங்க தனிச்சு வாசம் பண்ணுவாங்க. அவங்க வேசித்தனம் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் அடிபட்டு போயிடும், தோத்துருவான்னு சொன்னான். உடனே அடுத்த நாளே இந்த வேசித்தன தொழில் தொடங்கினது. அடுத்த நாளே 24,000 பேர் செத்தார்கள். அப்படித்தான் என்னாகம 25 வேதம் தெளிவாக சொல்லுகிறது. விழுகையின் காரணம் வேசித்தனம். வேசித்தனம் என்பது சரீரத்தில் செய்கிற ஒரு பாவம், இல்லாவிட்டால் மனதில் செய்கிற ஒரு பாவம். நீங்கள் அசுத்தத்திற்கு அல்ல, நீங்கள் பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிற உங்களுடைய சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல, அது தேவ சித்தத்திற்காக கொடுக்கப்பட்ட சரீரம் என்று அங்கே சொல்லுகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது அவர்கள் விழுந்தார்கள், அவர்களை சத்துரு பிடிச்சு தள்ளினான், அந்த பாவத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் விட்டான். இன்றைக்கு நமக்குள்ள என்ன விழுகை சம்பவிச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு சில எல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க இதே மாதிரி வர்ஷிப் உனக்கு கிடைக்கும் போது நீ என்ன மாதிரி அபிஷேகத்துல இருக்கணும்? வர்ஷிப் டைம் கிடைக்கும் போது அதுக்காக நீ ஓடி வரணும். அந்த ஹாஃப் அன் அவர் தான் இந்த சர்வீஸ்லயே மெயின். அபிஷேகத்துல நீ நின்னு களி கூர்ந்து ஜெயிச்சு அதுக்கு பிறகு உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். இப்ப நான் விதைக்கிறேன், இப்ப வசனத்தை உங்களுக்குள்ள விதைக்கிறேன், அது ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ஆனா இந்த அரை மணி நேரம் முன்னால ஒரு ஆவி நிறைவு இருக்க, இதுதான் உன் இருதயத்தை போட்டு என்ன செய்யறது, ஒழுகிறது, அபிஷேகம் ஊற்றப்பட்டு நீர் பாய்ச்சுகிறது. இப்பதான் அதுக்கு பிறகுதான் விதைச்சா இல்லாவிட்ட நட்டுனா அது வேலை செய்யும். இல்லைன்னா நீங்க கடைசி நேரத்துல வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போனீங்கன்னா தரிசு நிலத்துல நான் விதைச்சிட்டு போறேன், இல்ல வழியில விதைச்சிட்டு போறேன், இல்ல கற்பாறையில விதைச்சிட்டு போறேன்னு அர்த்தம். அது பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது சத்துரு வந்து அதை எடுத்து போடுவார். இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பகுதி அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கணும். உனக்குள்ள விழுகிற வசனம் 100க்கு 100 பலன் கொடுக்க வேண்டியது அவசியம். வெளிப்படுத்தல் 3:2-5 பார்க்கும் பொழுது சத்துரு தள்ளாமலே, முதலாவது 118 சங்கீதம் உங்களுக்கு சுட்டி காட்டினேன், அது சத்துரு தள்ளினது. ஆனா இப்ப வெளிப்படுத்தல் 2:5 சொல்லப்பட்டது நாமே போய் சில காரியங்களிலே விழுவது. அதை நாம் உணர்ந்து நாம் மனம் திரும்ப வேண்டியது நம்முடைய அவசியம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய், உன்னை ஒரு நிலைமையில நல்லா வச்சிருந்தாரு, நீ தான் விழுந்தாய்ன்னு சொல்லியிருக்கு. இது செய்வன இல்ல, இது வந்து மந்திரம் அல்ல. ஒரு சிலர் எது எடுத்தாலும் மந்திரம் மந்திரம் மந்திரமாங்க, அப்படி ஒரு ஃபெய்த் வரக்கூடாது உனக்கு. எதுக்கு எடுத்தாலும் எவனோ செஞ்சுட்டான், எதுக்கு எடுத்தாலும் எவ்வளவு பண்ணிட்டா, எதுக்கு எடுத்தாலும் அவன் தான் அவன் தான். அந்த அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணு. நீ அவனுக்கு விரோதமா 1,000, 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. நீ மந்திரத்தை விசுவாசிக்கிறத விட தேவனை விசுவாசி. எத்தனை பேர் வரட்டுமே, அதை ஜெயிக்கக்கூடியவர் உன்னோடு கூட என்ன செய்யற, உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இப்படித்தான் அனைவர் சொல்றாங்க. ஒரு இடத்துல பிசாசு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தானா, ஒருத்தர் போய் கேட்டாரா, ஏன் பிசாசை நீ அழுகிறேன்? அப்ப அவன் சொன்னானா, இந்த பெந்தேகோஸ்காரங்க எல்லாம் செஞ்சிடறாங்க, இஷ்டத்துக்கு செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில சொல்லும் போது ஏன்பா இப்படி பண்ணேன்னா என்ன சொல்றான், பிசாஸ் தான் இப்படி பண்ணிட்டாங்க, நான் எங்க பண்ண, அவன் தானே பண்ணான், அவன் கிட்டே போறதில்ல, அவன் வீட்டுக்கே போறதில்ல, அவன் வீடுலாம் அக்னியா இருக்கு, நான் அங்க போறதே இல்ல. அவன் வந்து விழுந்துடுறான் எங்கிட்டாவது போய், ஆனா சொல்றதெல்லாம் யார் பேர்ல போடுறான், பழி என் மேல போடுறான். அதே தான் இங்க சொல்லி இருக்கு, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய், நீ தான் விழுந்திருக்கிற, அது உனக்கு தெரியும், நீ விழுந்த, உன்னை வந்து யாரும் தள்ளி விடல. 2 ராஜாக்கள் 1 பார்க்கும் பொழுது ஒரு ராஜா கிராதியில போய் உட்கார்ந்தான். கிராதி என்ன வெயிட் இருக்கும், அது தன்னுடைய ஸ்தானத்தை விட்டுடுச்சு, அங்க இருந்து கீழே விழுந்து வியாதியஸ்தனாய் மாறினான். 1 ராஜாக்கள் 1:2 அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து கிராதியின் வழியாய் விழுந்து. மேல் வீட்டில் இருந்தது உண்மை, மேல் வீடுங்கிறது பரிசுத்தாவின் அனுபவம். பரிசுத்தாவி பெற்ற அனுபவத்துல இருந்துட்டு அங்கிருந்து கிராதியில போய் உன்னை யார் உட்கார சொன்னது, கிராதி உங்களுக்கு தெரியும்ல, இந்த வீடுகள்ல பாத்ரூம்ல எல்லாம் வச்சிருப்பாங்க கிராதி, சின்ன ஒரு வெல்ட் மெஸ் மாதிரி வச்சு இந்த வச்சிருவோம், அது லேசா இடிச்சாலே நெஞ்சிரும் ஓடி போயிடும். அதுல போய் இந்த ராஜா போய் உட்கார்ந்தான், நேர அங்கிருந்து கீழே விழுந்து கால்களில் வியாதி கண்டான், முடிஞ்சது. அதோட அவன் செத்து போனான்னு வச்சுக்கோங்களேன், பைபிள் அப்படிதான் இருக்கு. விழுகை உன்னை மரணத்துக்கும் உன்னை சபையை விட்டு வெளியே கொண்டு போய்விடும், உன் மனசாட்சியை கெடுத்து விடும். அதனாலதான் சொல்லி இருக்கிறது, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை உணர்ந்து நீ ஆதியிலே செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக. ஆரம்ப காலத்துல இருந்த ஜபம், ஆரம்ப காலத்துல இருந்த ஊழியம், ஆரம்ப காலத்துல இருந்த ஐக்கியம், ஆரம்ப காலத்துல இருந்த முழங்கால், ஆரம்ப காலத்துல இருந்த பக்தி வைராக்கியத்துக்கு நீங்க திரும்ப வந்தா நீங்க விழாதபடி எச்சரிக்கையா நின்னுக்கலாம், நீங்க ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லனா அது விழுகைக்கு நீ யாரையும் காரணம் சொல்ல முடியாது.
என்ன காரணம் சொன்னாலும் உன்னுடைய ஆத்துமாவுக்கு நீதான் உத்தரவாதி. அதனாலதான் சொல்லியிருக்கிறது, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய். கலாத்தியர்கள் நிருபத்தில் 5:4 சொல்லியிருக்கிறது. கலாத்தியர் 5:4, நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்கள். கிறிஸ்துவை விட்டு பிரியும் போது கிருபையிலிருந்து நீ விழுந்துருவ. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். கிறிஸ்துவை விடுறதும் கிருபையை விடுறதும் ரெண்டும் ஒண்ணுதான். அதை நீங்க சரியான விதத்துல விளங்கி கொண்டால் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாதுகாக்கப்பட முடியும். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தார்கள். கிருபையை விட்டு பிரியும் போது, கிறிஸ்துவை விட்டு பிரியும் போது ஒரு மனுஷன் விழுந்துருவான். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம கிருபையில நிக்கிறோமா, கிறிஸ்துவில நிக்கிறோமா? இயேசு சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் யாரு? செடி அல்ல, நீங்கள் எல்லாம் யாரு? கொடிகள். செடியில் நிலைத்திருந்தால் கொடி என்ன செய்யும்? மிகுந்த கனிகளை கொடுக்கும். இல்ல செடி, நான் வந்து கொடி, செடி வந்து தரைக்குள்ளதான் இருக்கு, நான் கொடி வந்து வானத்துல இருக்கிறேன், மேல் வீட்டுல படர்ந்துகிட்டு இருக்கேன், கட்ட பண்ணிட்டா என்னது? காஞ்சு போயிருவ. அதனாலதான் இயேசு சொன்னாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதனால ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்ட பிறகு கிருபையை விட்டுறாதீங்க. கிருபை எதுக்கு எடுத்தாலும் கிருபைன்னு சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் கிருபை. உன் வாயில இருந்து வர வேண்டியது என்னதுதான்? கிருபை. நல்லா பேசுனீங்களே கிருபை, நல்லா பாடுனீங்களே கிருபை, நல்லா ஆசீர்வாதமா இருக்கீங்களே கிருபை. ஏன்னா இது நம்முடைய சாமர்த்தியத்தினால ஒண்ணுமே செய்யாது, நடக்காது. நம்ம வந்து ஒரு ஃபியூஸ் போன பல்பு, அந்த சின்ன ஃபியூஸ் போட்டிருக்கிறது யாருதான்? அந்த கிருபை தான் டச் பண்ணி கொடுத்துருக்கு, அதுலதான் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய், கிறிஸ்துவை விட்டு நீ பிரிந்தாய் என்பதை நீ பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே விழுகைக்கு பல காரணங்கள் வேதம் சுட்டி காட்டுகிறது. பல விதங்களில் விழுந்தவங்களை நீங்க பார்க்கலாம். கிராதியிலிருந்து விழுந்து அவன் செத்தே போயிட்டான். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:9 ஒருத்தன் வந்து விழுந்தான், ஒரு வாலிபன். 3 மெத்தையிலிருந்து, மேல் வீட்டுல இருந்து இல்ல, 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்தான். அப்பொழுது ஐதீக என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். 3வது மெத்தை. வானங்கள்ல கூட பல வானங்கள் இருக்கு, பரலோகத்துல கூட பல அனுபவங்கள், பல இடங்கள் இருக்கு. 1வது வானம், 2வது வானம், 3வது வானம். பவுல் அதை குறித்து பேசும் பொழுது, நான் 3வது வானம் வரைக்கும் என்ன செய்யப்பட்டேன்? எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அங்கே போய் வாக்கு கடங்காத காரியங்களை கண்டேன், கேட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனா இவன் 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்தான். விழுந்த வாலிபன் அப்படியே நொறுங்கி போயிட்டான். அவனுடைய விழுகை அவனை மரணத்துக்கு இழுத்து சென்றது. வாலிபன் தான், அதுக்கு ரீசன் என்ன? இது யாரும் செய்வனை செஞ்சிட்டாங்களா, இல்ல யாரும் 3வது மெத்தையிலிருந்து அவனை பகையில தள்ளி விட்டாங்களா? அல்ல. அநேக காரியங்களுக்கு காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நாம தப்பு பண்ணிட்டு மத்தவங்களை குறை சொல்றோம், புருஷன் சரியில்லாம. ஒரு சில புருஷர்கள் மனைவி சரியில்லாமாங்க, ஒரு சிலர் பெற்றோர்கள் சரியில்லாமாங்க. அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஊழிய சபையில் சரியில்லை, சபை சரியில்லை, ஆண்டவரே சரியில்லைன்றவாங்க, ஒரு லிமிட் தான் ஒண்ணு. அப்படி நீங்க பேசி பழகவே கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்துல அந்த வாலிபன் விழுந்ததுக்கு காரணம் என்ன? அவன் போய் உட்கார்ந்திருந்த இடம் சரியில்லை. அவன் உட்கார்ந்திருந்த இடம் எது? 3வது மெத்தை. 3வது மெத்தையில உட்கார்ந்திருந்த இடம் என்னது? ஜன்னல். ஜன்னல்ல போய் உழுது உட்கார்ந்தினாலே உன் கதை முடிஞ்சு போச்சு. உள்ள விழுந்தா 3 அடி, வெளியே விழுந்தா 30 அடி. உள்ள விழுந்தா நெஞ்சுக்கலாம், பொத்துன்னு விழுந்து எந்திரிச்சு உட்காந்துக்கலாம். ஆனா வெளியே விழுந்துட்டீங்கன்னா 30 அடி, 10 10 10 10 அடிச்சானா நீ வந்து கீழே விழுந்து செத்து போயிருவ. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோங்கிறத யோசிங்க. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை அந்த 3வது மெத்தையில ஜன்னல்ல உட்காரக்கூடாது. ஜன்னல் என்பது ஒரு ஆடம்பர வாழ்க்கையை காண்பிக்கிறது, பாவத்தினுடைய வழிவாசலை காண்பிக்கிறது. நீங்க அதை விளங்கி, எத்தனையோ பைபிள்ல எத்தனையோ வசனங்கள் இருக்கு. இந்த ஜன்னல் வழியா தான் எசபேல் எட்டி பார்த்தாலும். எசபேல் எட்டி பார்த்தது எங்கதான்? இந்த ஜன்னல். இந்த ஜன்னல் இருந்தா அவன் எட்டி பார்த்தா. எப்படி எட்டி பார்த்தா? கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு இந்த பூ பொட்டு எல்லாம் வச்சு அழகா சிங்காரிச்சு நல்லா மேக்கப் போட்டுட்டு அங்கிருந்து ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்தா. அவ வந்து விழல, அவளை பிரதானிகள் தூக்கி நெஞ்சாங்க, கீழே போட்டு விழுந்து செத்து நாய் அவளுடைய ரத்தத்தை நக்கினது. விழுந்தால் நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கும் பாருங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு,
கிருபையிலிருந்து விழுந்திராத, மூனாமெத்தையிலிருந்து விழுந்திராத. அதுக்கு காரணம் நித்திரை மயக்கம். தூக்கத்தை நீங்க ஜெயிக்கணும். தூக்கத்தை ஜெயிச்சிட்டானாலே அவன் ஜெயஜீவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். தூக்கத்தை நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க. பைபிள் சொல்லி இருக்கிறது, சிசராவை போல தூங்கினாலும் ஒருத்தனமே கிடையாது. அவன் ஒரு கும்பகரன், யுத்தத்தில இருந்து ஓடி வரா, தன் ஜீவனை தப்பிட்டு ஓடி போய் வீடு போய் சேர்றதுக்குள்ள வழி பார்க்காம எங்கேயோ போய் விழுந்துட்டான். கடைசியில பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, அவள் காலடியிலே போய் மடங்கி விழுந்தான், விழுந்தவன் அப்படியே மடங்கி கிடந்தான். முடிஞ்சு போச்சு அவனுடைய ஓட்டம், அங்கதான் தோல்விகரமாக முடிகிறது. ஒரு ஒரு சேனாபதி எப்படிப்பட்ட ஆளு, எவ்வளவு வல்லமையான ஒரு ஆளு, அவன் இப்படி வந்து ஒரு பெண்ணுக்கு முன்னால போய் வந்து விழலாமா, விழுந்து அப்படியே கிடந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கலாமா? வேதம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க, விழுந்தவன் அங்கேயே கிடந்தான். நியாயாதிபதிகள் 5:27. அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். மடிந்து கிடந்தான், எங்க விழுந்தியோ அங்க உனக்கு சாவு. அப்ப நீங்க பாருங்க, நம்ம எத்தனை இடத்துல விழுந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிரதிஷ்டைகள், நம்முடைய கிருபைகளை விட்டு, நித்திரை மயக்கத்தினால் 3 மெத்தையிலிருந்து ஐதிக என்கிற ஒரு வாலிபன் கீழே விழுந்தான். அவன் செத்தவனாய் போய்விட்டான். ஆனால் என்ன நடந்தது? ஒரு அப்போஸ்தலன் போய் விழுந்து கிடந்தவன் மேல விழுந்தான். விழுந்து கிடக்கிற அந்த மனுஷன் மேல, செத்து விழுந்து விழுந்து செத்து கிடக்கிறவன் மேல அப்போஸ்தலன் போய் விழுந்தான். அப்போஸ்தலர் 20:10. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, அவன் விழுந்து நொறுங்கி கிடக்கிறான். இங்க அப்போஸ்தலன் போய் யார் மேல விழுறான்? அவன் மேல விழுறான். உன்னுடைய விழுகையை சரி செய்யும்படியாக எத்தனையோ ஊழியர்கள் உனக்காக விழுந்து போராடுகிறார்கள். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இங்க பாருங்க, சிசரா விழுந்து கிடந்த இடம் எப்படி இருந்துச்சு? அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். நீங்க யார் கால் அருகே போய் விழுந்து கிடக்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவன் கால் அருகே, அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கேயே மடிந்து கிடந்தான், அங்கேயே செத்துட்டான். நம்முடைய வாழ்க்கையில விழுகை என்பது சகஜம். அது வராத அளவு நம்மை பாதுகாத்து நிலைநிற்கும் முன்னியாக தேவன் இந்த காலை வேளையில உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கையை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு பைத்தியக்காரனை பத்தி ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன், செல்லுல உண்மையா நடந்தது. நார்த் இந்தியால ஒரு பைத்தியக்காரன் எலக்ட்ரிக் ட்ரெயின் மேல நெஞ்சிட்டான், ஏறிட்டான். ஏறிட்டான உடனே சுத்தி நிக்கிற ஆளுங்க எல்லாம், ஐயோ இவன் என்ன பண்ண போறானோ, என்ன மேல என்ன செய்து, எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு ஹை வோல்டேஜ் கம்பி போய்கிட்டு இருக்கு, இவன் ஒரு பெட்டி மேல ஏறி நின்று சிரிச்சிட்டு இருக்கான். ஒருத்தன் போய் அவனுக்கு காசு கொடுக்கறான். ஏன்னா எப்படியாவது அவன் எங்க கொண்டு வந்துடணும், கீழே கொண்டு வந்துடணும்னு காசு கொடுக்கறான். அவன் வாங்க மாட்டாங்கிறான். ஒருத்தன் போய் சவுத்து போட்டலமோ என்னத்தையோ கொடுக்கறான், ஏன் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய வந்தானே பிடிச்சு இழுத்துடலாம். வரல. என்ன நடந்துச்சு? அவன் எந்திரிச்சிட்டான். அது வரைக்கும் உட்கார்ந்துருந்தவன் எந்திரிச்சிட்டான். எல்லாரும் கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க. உண்மையா நடந்தது எப்படி இருக்கும்? ஒரு செகண்ட் அவன் கம்பி எரிஞ்சிட்டான். பைத்தியம் பாத்தீங்களா? அது ஹை வோல்டேஜ் சரியாது, புடிச்சிட்டான். அப்படி அடிச்சு தூக்கி எரிஞ்சு ட்ரெயின்ல விழுந்து கறி எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். எப்படி இருக்கும்னு யோசிப்பாரு. எல்லாம் ட்ரெயின்ல விழுந்தவெல்லாம் ஓடியே போயிட்டான். அவனை தப்பு வைக்கணும்னு நினைச்சவன் ட்ரெயின்ல அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்னவெல்லாம் ஓடுறான். அவனுடைய புத்தியினம், நீ விழக்கூடாதுன்னு உனக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த சத்தியத்தை கேட்டு பைத்தியக்காரன் போல போய் நீ விழுந்து உன்னுடைய வாழ்க்கையில விழுந்தினா இந்த வசனம் உன்னை நியாயந்திருக்கும். இத்தனாம் தேதி இந்த வார்த்தையின் மூலமாக என் மகன் மூலமா உன்கிட்ட பேசின, விழாதபடி எச்சரிக்கையாயிருன்னு சொன்னேன், நீ கேட்டாயான்னு சொல்லுவார். ஆவிக்குரிய ஜீவத்துல வந்துட்ட பிறகு இந்த எச்சரிக்கைக்கு நீங்கள் பயந்து நடக்க வேண்டும். முதலாம் 2 ராஜாக்கள் 6 ஒரு தீர்க்க தரிசி ஒரு ராஜாவுக்கு அப்பப்போ ஒரு சில வார்த்தைகள் சொல்லி விடுவான். நீ போ, நீ போகாத, இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துக்கு போகாத. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த தீர்க்கதரிசி இவனுக்கு ஜெபிச்சு ஜெபிச்சு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த ராஜா என்ன பண்ணுவான்? உடனே அந்த தீர்க்கதரிசியில இருந்து வார்த்தை வந்தவொடனே கேட்ச் பண்ணிக்குவான். உடனே அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுவான். ஆனா திருப்பி ஆள் அனுப்பி பார்ப்பான், அந்த தீர்க்கதரிசி சொன்னது கரெக்டா? போய் பார்த்தா அதே மாதிரி இருக்கும். அப்பதான் நினைப்பான், கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு, பாதுகாக்கிறார். 2 ராஜாக்கள் 6 9:10.
ஆங்கிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தினம் தன்னை காத்து கொண்டான். ஒவ்வொரு வாரமும் உனக்கு ஒரு எச்சரிக்கை மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். இந்தாலும் எப்ப பார்த்தாலும் டப்பாவே பேசுறாரு, எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே பேசுறாரு, எப்ப பார்த்தாலும் அது இதுன்னு மிரட்டிட்டே பேசுறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஓ ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய கரிசனை உள்ளவரா இருக்கிறார். ஒரு ஆள் இல்ல, இங்க இருக்கிற 400 பேருக்கும் கர்த்தர் பேசணும். அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். நீங்க அந்த குறிக்கப்பட்ட வார்த்தையை நீங்க கேட்ச் பண்ணிக்கணும். அந்த வார்த்தை உனக்குள்ள வந்து அப்படி நிக்கும், ஆணி அடிச்ச மாதிரி நிக்கும். இது உனக்குரிய வார்த்தை. அந்த வார்த்தையே அவன் அந்த தீர்க்கதரிசி சொல்றான், நீ இந்த இடத்துல சீரியர் வருவாங்க, கவனமா இரு. உடனே ஆள் அனுப்புவான், சீரியர் வந்துருவாங்க, தப்பி போயிருவான். இப்படி அநேகந்தரம் எச்சரிக்கையா இருந்து தன்னை காத்து கொண்டான். அதனாலதான் இன்னைக்கு மெசேஜ் வந்து, நீ விழுந்து தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிற எவனும் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். சரி, நான் இதுவரைக்கும் விழுகைக்கான சில காரணங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்தேன். ஏன்னா இப்படி எல்லாம் பலர் விழுந்திருக்காங்க. ஆனா யார் விழமாட்டார், எவைகள் விழாது, அதையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நான் அதுக்கு 2-3 வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆமோஸ் 9:9. ஆமோஸ் 9:9. இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஒரு கோதுமை மணியும் விழாது. இந்த சபையில நீ வரும்பொழுது கத்தர் உன்னை கோதுமை மணியா கொண்டு வர்றார், பதரா கொண்டு வர மாட்டார். பதறு நம்ம சபைக்கு தேவையில்லை, சாவிகள் நமக்கு தேவையில்லை. பதராய் போன விளையாத சாவித்தன்மை உள்ள அந்த தன்மை உள்ள பயிர்கள் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை கோதுமை மணிதான். இந்த கோதுமைய நல்ல கோதுமையை எடுக்கிறதுக்காக ஜல்லடையில போட்டு நிசுவாங்க, ஜலிப்பாங்க. நல்ல தங்கத்தை எடுக்கிறதுக்காக அது அக்னியில புடமுடப்படுகிறார். அதுபோல நமக்கும் கூட சில நேரங்கள்ல ஜல்லடையில போட்டு புடைப்பார். நம்ம என்ன செய்யறோம், எனக்கு தான் பயங்கர பிரச்சனை, எனக்கு தான் போராட்டம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பேதுருவை புடைக்கிறதுக்கு அவன் அதிகாரம் கேக்குறான். லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இதே வசனம் தான் ஆமோஸ்ல இருக்கு. சொல்லகினால ஜல்லடைனால ஜலிக்கிறது போல நான் ஜலிப்பேன். ஆனா ஒரு கோதுமை மணி கூட என்ன செய்யாது, கீழே விழாது. இந்த சபையில நீங்க இந்த சத்தியத்தை கேட்டு ஒரு நல்ல புஷ்டியான ஒரு கோதுமையா நீங்க மாறிட்டீங்கன்னா என்னதான் விசுவாசம் உன்னை ஜலிச்சு எடுக்கட்டுமே, நீ கீழே விட மாட்டேன். அதான் இந்த சத்தியத்தினுடைய மேன்மை. நீ கோதுமை மணியாய் மாறி இருந்தால் வேதம் சொல்லுகிறது ஒரு கோதுமை மணியும் தரையில விழாது. என்ன புடைக்கட்டும், ஆனா பேதுரு கோதுமை மணியாக மாறாத காலங்களில அவனை புடைச்ச போது அவன் பட்ட பாடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கோதுமை மணி அவனை போட்டு சொல்லுக்கு நாள் புடைக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கினான், புடைச்சான் பாருங்க, கொஞ்ச நேரத்துல வெனிஞ்சிட்டான், மறுதிச்சிட்டான், சபிச்சிட்டான், சத்தியம் பண்ணிட்டான். ஆனா கர்த்தர் ஒரு ஜெபம் பண்ணி இருந்தாரு. என்னது, அவன் சபிச்சான், சத்தியம் பண்ணான், மறுதளிச்சான், ஆனா அவனை நிலைநிறுத்தினது எது, இயேசுவின் ஜபம். ஆண்டவரே, அவன் விசுவாசம் நெஞ்சிடக்கூடாது, ஒளிஞ்சு போயிடக்கூடாது, உனக்காக நான் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் அவர் ஜெபிச்சார், ஆண்டவரே சொலகனால் புடைக்கிறதுக்கு பெர்மிட் வாங்குறானே இவன். ஏன் தெரியுமா, அவனுக்கு அபிஷேகம் இல்ல. அபிஷேகம் இல்லாதபடினால் பேதுரு மறுதளித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணினான். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2-3 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அபிஷேகம் கிடைச்ச பிறகு வந்து சொல்றாங்க, இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது, இந்த இயேசுவின் நாமத்தை நீ பறைசாட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப அவன் சொன்னா, யார பார்த்து சொல்ற, நான் இப்ப அபிஷேகம் பெற்றிருக்கிற, இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்றது சரியா, நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் எப்படி பேசாமல் இருக்க முடியும். ஒரு காலத்துல சபிச்சு சத்தியம் பண்ணி மறுதளிச்சு ஓடின அந்த பேதுரு விழுந்து போன ஒரு தன்மை, சொலகினால் புடைக்கும் பொழுது கீழே விழுந்து விட்ட ஒரு ஆள், ஏனென்றால் அபிஷேகம் இல்லாத அப்படினால் அவன் கோதுமை மணியாக மாறாத ஒரு நாள். ஆனால் அப்போ சில 4:18-19 பாருங்க, அந்த கோதுமை மணி இப்ப பேசுது. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள்.
பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவிகொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவிகொடுக்கிறது தேவனுக்குன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார். நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? ஆனா ஒரு காலத்துல பாருங்க, பெண்ணுக்காக ஒரு பெண்ணிட்ட பயந்து ஓடின ஒரு ஆள் தான். ஆனா இப்ப சொல்றான் முடியாது. ஏன்னா இப்ப கோதுமை மணி அவன் பேதுருவ கடைசியா பிடிச்சிட்டு அவன, உனக்கு கடைசி ஆசை என்ன? உன்னை இப்ப கொல்ல போறோம். உன்னே உன்னுடைய தலைவரை போல, உன்னுடைய இயேசுவை போல உன்னை நாங்க சிலுவையில் அறைய போறோம். நாங்க அப்ப அவன் சொன்னான், ஐயோ அப்படி செஞ்சிடாதீங்க, என்னுடைய மீட்பர் நேர சிலுவையில் அறையப்பட்டார், நான் தகுதி இல்லாதவன், எனக்கு அதே ஸ்தானத்துல என்னை வச்சு அடிக்காதீங்க, என்னை தலைகளை என்ன செய்யுங்க, சிலுவையில் அறையுங்கன்னு சொன்னான். அவ்வளவு போல்டா மரணத்துக்கு துணிஞ்சு நின்ற ஒரு ஆள் தான் பேதுரு. காரணம், இப்பொழுது பரிசுத்தாவியின் மூலமாய் அவன் ஒரு கோதுமை மணியாய் மாற்றப்பட்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த காலை வழியில் நம்ம எத்தனை பேர் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள்? இந்த கோதுமை மணியாக நீங்கள் எத்தனை பேர் நிற்க விரும்புகிறீர்கள்? இயேசுவின் நாமத்திற்காக தைரியமாக, விசுவாசமாக, நம்பிக்கையாக ஜீவனை பானபலியாக வார்க்க உங்களில் எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? நீங்கள் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். விழாமல் நீங்க நிற்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு கோதுமை மணியாய் மாற வேண்டும். இந்த சபையில நீங்கள் இத்தனை வருஷமா இருந்துட்டு பதறாய் போனால் எங்க போய் சேருவீங்க? எந்த சபையில இருந்தாலும் சரி, நீ கோதுமையாய் மாறாத பட்சத்துல நீ களஞ்சியத்துல சேர முடியாது. நீ கோதுமையாய் மாறாத பட்சத்துல நீ நிக்க முடியாது. கோதுமை மட்டும்தான் சொலகளை நிக்கும், மத்ததெல்லாம் அதுல அழகா. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு கோதுமை மணியும், ஒரு சிங்கிள் கோதுமை மணி கூட தரையில விழாது, ஆண்டவர் விடமாட்டார். இந்த உபதேசத்துக்கும் இந்த சத்தியத்துக்கும் கிறிஸ்துவின் அன்பில அபிஷேகத்துல நீ நிக்க ஆரம்பிச்சிட்டேன், உன்னை விழறதுக்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஏனென்றா, கோதுமை போஜன பலிக்கு முக்கியமானது. முதலாம் நாளாகமம் 21:23. ஒன்னு நாளாகமம் 21:23. தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் அங்க அழகாக சொல்லி இருக்கிறது. விறகுக்கு இது இருக்கு, அதுக்கு அது இருக்கு, ஒன்னு சொல்லிட்டே வரான். வாசிங்க, அந்த மட்டும் வாசிங்க. சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும், சர்வாங்க தகன பலி செலுத்த மாடு இருக்கு, விறகுக்கு போரடிக்கிற, விறகுக்கு போரடிக்கிற அந்த கலப்பைகள்லாம் இருக்கு, போஜன பலிக்கு கோதுமையும். போஜன பலிக்கு தேவை கோதுமை. போஜன பலி என்பது தேவ சித்தத்தை காண்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவ சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், அவன் விழவே மாட்டான். கோதுமை எதை காண்பிக்கிறது? அது விழாது. கோதுமை போஜன பலிக்கு உபயோகப்படுத்தப்படும். தேவ சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அவனுக்கு புயல் அடிச்சாலும் சரி, காத்தடிச்சாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அவன் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நிற்பான். ஏனால் அவன் தேவ சித்தம் செய்கிறவன். இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் செய்த பொழுது அவருக்குள்ளே பின்மாற்றம் அனுமதிக்கப்படவில்லை. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் வந்தார், இதோ உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவுது என்று சொன்னார். அவர் ஒரு நல்ல கோதுமை மணி. கோதுமை மணியைதான் விழாது. ஏனண்டா, கோதுமை மணி ஒரு கோதுமை கீழே விழுந்து செத்துருச்சுன்னு சொன்னா, நிலத்தில் விழுந்து செத்துதுன்னா என்ன செய்யும்? அது அநேக பலன்களை கொடுக்கும். யோவான சுவிசேஷம் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பாருங்க, ஒரு கோதுமை மணியா நீங்க மாறணும். கோதுமை மணியாய் மாறினால் நீங்கள் விழமாட்டீர்கள். கோதுமை மணியாய் மாறினால் நீங்கள் தேவசித்தம் செய்வீர்கள். என்றென்றைக்கும் நிலைத்திருத்தல் உள்ள சின்ன சின்ன காரியங்களுக்காக நீங்க மேன்மையை விட்டுறாதீங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு உனக்கு நஷ்டமாயிடக்கூடாது. நீ கோதுமை மணியாய் மாறினால் சேருவாய். அதான் ரொம்ப முக்கியமானது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:12 பார்க்கும் பொழுது, கோதுமையோ பஞ்சியத்திலே சேர்ப்பார். ஏண்டா அது விழாது? அது அழகா களஞ்சியத்துல போய் சேர்ந்துடும். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றார். இந்த மார்க்கத்துல வந்துட்டு நீ களஞ்சியத்துல போய் சேராட்டா என்ன பிரயோஜனம்? களஞ்சியம் என்பது பரலோகத்தின் மகிமையான இடங்களை காண்பிக்கிறது. ஆண்டவருக்கு பல களஞ்சியங்கள் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு களஞ்சியம் இருக்கு, அது புதிய பூமி. இன்னொரு களஞ்சியம் இருக்கு, அது புதிய வானம். இன்னொரு களஞ்சியம் இருக்கு, அது புதிய
எருசலேம். அடுத்து ஒரு களஞ்சியம் இருக்கிறது, அது சியோன். இப்படி பல களஞ்சியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நீ களஞ்சியத்துல போய் என்ன செய்யணும்? சேர்ந்துடணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு கோதுமை மணியா இருந்தால் விழமாட்டோம். நாம் கோதுமை மணியா இருந்தால் ஜீவனை கொடுப்போம். நாம் கோதுமை மணியா இருந்தால் தேவ சித்தம் செய்வோம். கோதுமை மணியா இருந்தால் களஞ்சியத்துல போய் சேர்க்கப்படுவோம். அதனால வேதம் அழகாக சொல்லுகிறது, தேவனுடைய காரியங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஒரு மனுஷனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். எப்பொழுதும் ரொம்ப கவனமா இருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல தேவனுடைய ஜனங்கள், இல்லாவிட்டால் போர் சேவர்கள், பவுல், இப்படி பலர் ஒரு கப்பல்ல பிரயாணப்படுறாங்க. கப்பல் பயங்கர சிக்கல்ல போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு சிக்கல் வந்ததே கிடையாது. ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில வரும் பொழுது பவுல் சொல்றாரு, உங்கள் தலையில உள்ள மயிரெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது, அவைகளை ஒன்று கூட என்ன செய்யாது, கீழே விழாது. அப்போஸ்தலர் 27:34. விழாது. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாரையில் இருந்து ஒரு மயிரும் இல்லாது என்றான். தலையில் இருந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் அறியாம உனக்கு ஒண்ணுமே நடக்காது. ஒரு சிலர்லாம் விழுந்து போயிருவோமோன்னு பயப்படுறாங்க. ஒரு சிலருக்கு அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. தலையில இருந்து ஒரு முடி நீ சிக்கி எடுக்கும் போது கீழே விழணும்னா கூட வித் பெர்மிட் யார்ட்ட அடிக்கணும்? ஆண்டவர்ட்ட பெர்மிட் கேட்ட பிறகுதான் உன் தலையில இருக்கிற முடியில ஒண்ணு கீழே விழும். ஆனா நீங்க டெய்லி பிடிச்சு பாதியை வெட்டி எடுத்துருவீங்க வச்சிருக்காங்களே. ஒரு சிலர் டெய்லி வெட்டி விட்டுக்கிறாங்க. இப்படி வெட்டி விடுறான், டிசைன் டிசைனா வெட்டி விடுறாங்க. பெண்கள் வெட்டக்கூடாதுன்னா பெண்கள் வெட்டுறாங்க, ஆண்கள் வெட்டணும்னா வெட்ட மாட்டேங்கிறான். இதுதான் இப்ப ஆப்போசிட்டா ஓடிட்டு இருக்கு. பைபிள் அழகா சொல்லியிருக்கு, யார் வெட்ட முடிய தலைமுடிய வெட்டக்கூடாது, யார் தலைமுடிய வெட்டணும்னு பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. 1 Corinthians 11 ரொம்ப தெளிவா இருக்கு. அது நீங்க வீட்டுல போய் உட்காந்து நல்லா படிச்சு பாருங்க. ஆனா என்ன நடந்துச்சு, ஒரு பிள்ளைகிட்ட ஒரு குழந்தைய கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஒரு 12 பிள்ளைகிட்ட குழந்தைக்கு போய் அதுக்கு இதான் சின்ன குழந்தை, நீ போய் மொட்டை அடிச்சுட்டு வா, அப்பதான் நல்லா முடி வளரணும். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த பிள்ளை போய் தானும் மொட்டை அடிச்சுட்டு வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சிருச்சு, தனக்கு மொட்டை அடிச்சு. என்னன்னு கேட்டா, நீ சொல்லிவிட்டீங்கல்ல நல்லா முடி வளரணும், எனக்கும் கூட நல்லா வளரல, அதனால நானும் சேர்ந்து அணிஞ்சிட்டேன் அடிச்சு வந்துட்டேன். நம்ம ஆளுங்க இப்படித்தான் வர்றாங்க. நீங்க வந்து இந்த தலையில் உள்ள முடிய குறித்து பைபிள்லயே ஆண்டவருக்கு ஒரு கரிசனம் இருக்கு. உன் தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அறியாம அது விழாது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது தேவன் அறியாம சம்பவிக்குமா? புருஷன் செத்துறான், மனைவி செத்துறான், அம்மா செத்துறான், அண்ணன் செத்துறான், தம்பி செத்துறான், குழந்தை செத்துறது. உடனே விசுவாசத்தை விட்டு போயிடுறாங்க, சத்தியத்தை விட்டு போயிடுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின், எல்லாருக்கும் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு மட்டும் அது நடந்துச்சு, எனக்கு மட்டும் அது நடந்துச்சு, எனக்கு மட்டும் அது நடந்துச்சு. நீங்க உங்களுக்கு மட்டும்தான் நீங்க நினைச்சது நடந்துகிட்டே இருக்கு. நம்ம விசுவாச வீட்டுக்கு, விசுவாசிகள் வீட்டுக்கு, அங்க ஒரு குட்டி பையன் வந்தான். எனக்கு ஏற்கனவே தெரியும் இவங்களுக்கு ரெண்டு பிள்ளை தானே, இது என்னன்னு கேட்டேன். அப்ப அவனை கேட்டா அவன் நகைலாம் போட்டுறான், குட்டி பையன். அப்ப அவங்க சொன்னாங்க, பக்கத்துல உள்ள ஸ்கூல் ஓனருடைய பேரன். அவன் எப்பவும் பார்த்தாலும் இங்கேதானே இருக்கானா? அவன் எப்பவுமே இங்கேதான் இருப்பான். ஏன் அவங்க அம்மா அப்பாட்ட போக மாட்டானா? அவங்க அம்மா அப்பாவா, அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேருமே நெஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. இவன் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்தவன். அடிச்ச உடனே இவன் எப்படியோ அந்த கண்ணாடி வெளியே எங்க வந்துட்டான், வெளியே போயிட்டான். சின்ன குழந்தை, இவனை வெளியே தூக்கி எரிஞ்சிருச்சு அது அடிச்ச அடியில். அம்மாவும் அப்பாவும் செத்துட்டாங்க. இப்ப அந்த பையன் இருக்கான். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் நினைஞ்சிருச்சு, புதுசா ஒண்ணு நடந்துருச்சுன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, நம்முடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாருடைய வாழ்க்கையில நடக்குது. ஆனா ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அறியாம நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழும்புல பாத்தீங்களா, தேவன் அறிஞ்சா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, எங்க அம்மா செத்து போயிருவாங்களா, எல்லாருக்கும் அம்மா உயிரோட இருக்கா, எனக்கு மட்டும்தானே செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறோம். அப்படி அல்ல, தேவன் அறியாம உனக்கு ஒண்ணு நடக்காது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்தந்த டயத்துல அவங்கவங்க என்ன செய்வாங்க, பாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. நம்முடைய பாஸ்டர் மும்பைல ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தார். அவர் சொன்னார், 5:25 நான் என் ஓட்டத்தை முடிப்பேன். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 4 பிளைட்ல எங்க ஏத்திட்டாங்க, பயந்து போய் சென்னைக்கு ஏத்திட்டாங்க. 5:25 பிளைட்லயே அவர் நெஞ்சிட்டாரு, இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்ன டைம் அது அப்பாயின்மெண்ட் டைம்.
அதுபோல நமக்கு நினைக்க நம்ம விசுவாசிக்கணும், நம்ம தேவன் அறியாம நமக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. வேலை கிடைக்குதா தேவசி, அது தேவன் அறியாம நடக்க, வேலை போகுதா தேவன் அறியாம, எல்லாமே தேவன் கால்குலேட் கரெக்டா வச்சிருக்கிறார். ஆனா நீ அந்த கால்குலேஷன்ல கரெக்டா உள்ள வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கத்தர் எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நெஞ்சிட்டே இருப்பாரு. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறார். ஒருபோதும் தேவன் தீமையை அனுமதிக்கிறது இல்ல. இந்த நாசரேத்துல உள்ள ஒரு ஒரு ஃபேமஸான ஊழியர் ஊழியத்துக்கு எடுக்காம விட்டுட்டாங்க ஒரு ட்ரிப். அவர் எங்க ஓடிட்டாராம், ரயில்வே டிராக்ல ஓடிட்டாராம், செத்து போறதுக்கு என்ன ஊழியத்துக்கு எடுத்து ஓடிட்டாராம். திருப்பி எல்லாரும் டிராக்ல ஓடி போய் நின்றுட்டாங்க, பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். பேர சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, உங்களுக்கு ஃபிகர். திருப்பி அவர் அடுத்த வருஷம் ஊழியத்துக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பாஸ்டர் டிவி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 7 வருஷம் ஊழியத்துக்கு வந்து நீ சரியில்லை நடத்திப்பில்ல போக போட்டாங்க. 7 வருஷம் கழிச்சு தான் அவர் ஊழியத்துக்கு நெஞ்சாங்க எடுத்தாங்க. ஆனா 7 வருஷம் கழிச்சு வந்ததுனால அவர் ஸ்டாண்ட் பண்ணி சபையினுடைய தலைமை போதகரா நெஞ்சாரு, மாறினார் ஒரு பக்குவத்துக்குள்ள வந்ததுனால. அப்ப தேவன் அறியாம ஒண்ணுமே நடக்காது. உன் தலையில் உள்ள ஒரு மயிர் கூட விழாதுங்கும் போது நம்ம எவ்வளவு கவனம். தேவன் அறியாம அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27 ஒரு பயங்கரமான ஒரு மோசமான கண்டிஷன். கப்பலே உடஞ்சி நொறுங்கி போய் பலகையை பிடிச்சிட்டு எல்லாரும் வெளியே வராங்க, எல்லாருக்கும் செத்துருவோங்கிற முடிவு உண்டாயிடுச்சு. போர் சேவர்கள் சொன்னாங்க இவங்க எல்லாம் வெட்டிடலாம், இவெல்லாம் குற்றவாளிதானே, குற்றவாளி ஏன் உயிரோட வைக்கணும், எல்லாத்தையும் கொண்டுட்டு நம்ம தப்பி போலான்ட்டாங்க. அவங்க படவெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கப்பல்ல இருந்து இந்த லைஃப் போட்டை இறக்கிட்டு தப்பி போக பார்த்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா கப்பல் தட்டி உடஞ்சி நொறுங்கி போச்சு. ஆனா பவுல் ஆண்டவர்கிட்ட பேசினார், ஆண்டவர் பவுல்கிட்ட பேசினாரு, ஒரு மயிரும் கீழே விழாது, உன் தலையில் உள்ள ஒரு முடி கூட விழாது, அவங்க அவ்வளவு வரையும் நான் காப்பாற்றுவேன்னு சொன்னார். விழுகையை தேவன் அனுமதிக்கிறது இல்லைன்னு சொல்றேன், அதுக்குதான் நான் சொல்லிட்டு வரேன். விழுகை தேவன் வாஞ்சிக்கிற காரியமே கிடையாது. உன் தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழாதுன்னா உன்னை விழுது தேவன் விடுவாரா? உள்ளங்கைகள் வரைந்து வைத்திருக்கிறார். அவன் எத்தனை தரம் தள்ளினாலும் கத்தர் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துவார். விழுந்துட்டியா சோர்ந்து போகாத. மேகாவின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், என் சத்துருவை எனக்கு விரோதமா என்ன செய்யாதே, நீ பெருமை பாராட்டாதே, சந்தோஷப்படாதே. மேகா 7:8 என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். இன்னைக்கு நீ விழுந்திருந்தா எழும்பிரு, இனிமேல் விழாதபடி நீ கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டதே. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தைகள் விழாது, வசனம் கீழே விழுந்து போகவே போகாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிள்ளைக்காகவோ வேலைக்காகவோ உங்களுடைய ஊழியத்துக்காகவோ உங்களுடைய வருங்காலத்துக்காக ஒரு வேர்டு ஆண்டவர் சொல்லியிருக்காருனா அந்த வார்த்தை நிறைவேறாமல் நிச்சயமா நிசையாது, போகவே போகாது. அதை மட்டும் நீங்க உங்க விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஏன்னா சொன்னது யாரு? தேவன். 1 Samuel 3:19 விழுகைக்கான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ விழாத ஒரு காரணம் என்னன்னு சொல்லிட்டு வரேன். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. கர்த்தருடைய வார்த்தை கீழே விழாது. நீ அந்த வசனத்தின்படி நின்னா நீயும் விழ மாட்டேன். ஆண்டுடைய வார்த்தையில நீ நின்னு பாரு, உனக்கு விழுகையே வராது. பாசிட்டிவ் அவர்கள் சொல்வாரு, ஒரு ஊழியக்காரன் விழுந்து போறான்னா அவன் பிரமாணத்தின்படி அவன் நடக்கலன்னு அர்த்தம். இந்த சபைக்குன்னு, இந்த உபதேசத்துக்குன்னு, இந்த சத்தியத்துக்குன்னு, இந்த ஊழியத்துக்குன்னு, இந்த அன்னக ஊழியத்துக்குன்னு, இந்த மெல்கிசேதேக்கின் பிரதிஷ்டைக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. 4 ஜபம், 6 ஜபம், 10 ஜபம், அன்னக பிரதிஷ்டை, மெல்கிசேதேக்கை போல தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையில சரியான பிரதிஷ்டையில பரிசுத்தத்துல அவன் நின்னான்னா விழவே மாட்டான். பிரமாணத்தை மீறுவது என்னதே? பாவம். எங்கேயாவது ஒரு இடத்துல பிரமாணத்தை மீறி இருப்பான், அவனுக்குள்ள விழுக வந்திருக்கும் சொல்வார். நீங்க வசனத்துல நின்னு பாருங்க, வசனத்துல ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய வசனமும் விழாது, வசனத்தின்படி வாழ்கிறவன என்ன செய்ய மாட்டான், விழவே மாட்டான். ஆண்டவருடைய வார்த்தை விழுமா? 25 முன்பாக ஆண்டவர் ஒரு வார்த்தை ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நான் உனக்கு ஒரு சந்ததி தருவேன். அவனால அது விசுவாசிக்கவும் முடியல, விசுவாசிக்கலன்னு சொல்லவும் முடியல, ரெண்டுக்கும் நடுவில் போய்கிட்டே இருந்தான். கடைசியில 99 கத்தர் அவன் சொன்னாரு, நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு, நான் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போறேன்னு சொன்னான். உடனே அவன் உத்தமனாய் மாறினான், வாக்கு தத்தம்
நிறைவேறினது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சபதனே, தேவன் எனக்கு சொன்னது எத்தனையோ காரியங்களை எனக்கு நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். பாத்தீங்களா, தேவன் சொன்ன வார்த்தை விழாது. ஆண்டுடைய ஒரு வார்த்தையில ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது, கீழே விழாது. எசேக்கியேல் 36:36 சொல்லு என்ன சொல்லுகிறது. எசேக்கியேல் 36:36 என்ன சொல்லுது, சொன்னேன், கர்த்தராகிய நான் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள நீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். என்ன சொன்னாரு, பரிசுத்தமா இருக்கிறவன பரிசுத்தமாக்கிட்டாரா? நீங்க அந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. விழுந்து போனவங்க எல்லாம், சோர்ந்து போனவங்க, விடாய்த்து போனவங்க, நொறுங்கி போனவங்க அந்த வசனத்தை நல்லா படிங்க. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று. நிர்மூலம் ஆயிருச்சு, ஒண்ணுமே இல்ல, ஒளிஞ்சு போயிச்சா, ஒண்ணு இல்ல, நிர்மூலமானவைகள். ஆனா அதை நான் எடுத்து கட்டுகிறேன். அடுத்து, பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று. சுத்தமா போயிருச்சு, தரிசு நிலமா போயிச்சு, உப்பு விதைச்சுட்டான், இனி அதுல ஒண்ணுமே நடக்காது, செயல்படாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அதை பயிர் நிலமாய் மாற்றுவேன், இதை சொன்னேன். அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எப்படி, ஆண்டவர் சொன்னால் அதை செய்யாம இருப்பாரா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தையில ஒரு உறுப்பு கூட என்ன செய்யறது இல்ல, ஒளிந்து போகிறது இல்ல. கர்த்தர் உனக்கு சொன்னா சொன்னதுதான். நீங்க சும்மா நடைமுறையில் உள்ள ஒரு உதாரணத்தை சொல்றேன். பாஸ்டர் டிவி அவர்கள் மும்பையில ஊழியம் செய்யும் போது, சின்ன பிரதரா ஊழியம் செய்யும் போது, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் ஆண்டவர் பேசினாராம், நான் நீ இந்த சபையில உச்ச உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவேன், சபைய லீட் பண்ற லெவலுக்கு கொண்டு வருவேன். அவர் அத மனசுல மட்டும் வச்சுக்கிட்டாரு. அப்போ அவர் ரொம்ப சின்ன பிரதர். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சுகர்ல பாதிக்கப்பட்டார் சுத்தமா. அது பிறகு சபையில இருந்து அவரை கொண்டு வந்து சென்டர்ல வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவருக்கு ஊழியமே நிச்சய முடியாது, செய்ய முடியாது, ஃபுல்லா போயிட்டாரு. ஜபங்களுக்கு கூட அவரால் எழும்பி தனியா போக முடியாத அளவுக்கு வீக் ஆயிட்டாரு. அப்ப அவருக்குள்ளேயே ஒண்ணு, சரி நம்ம இனிமே என்ன செய்யணும், நம்ம வயசு முடிஞ்சு, நம்ம ஊழியம் முடிஞ்சிருச்சு போல் இருக்கு, கத்தை நம்ம எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு டெய்லி உட்காந்து இந்த வியாதியின் மூலமா என்னை பரிசுத்தமாக்குறேன், 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 ஆண்டவரே நான் என்னை பரிசுத்தமாக்குறேன், நான் எல்லாத்தையும் ஒப்புறவாயிடுறேன், எல்லா அப்படி சுத்திருச்சு 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 தன்னை லெவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இனி ஒரு நாள் காலையில ஸ்தோத்திர ஜபத்துக்கு போக முடியாம தன்னுடைய பெட்லயே உட்காந்து எந்திரிச்சு உட்காந்து பிரேசிங் பண்ணிட்டு இருக்கும் போது தனியா திடீர்னு பாத்தீங்கன்னா அவருக்கு உள்ள இருந்து ஒரு உருவம் வெளியே வந்து நின்றுச்சு. உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வருது, இவருக்குள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் வந்து வெளியே நின்னுச்சு. அப்ப இவரு பாக்குறாரு, இது எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா எங்க இருந்து வருது, இவருக்கு உள்ள இருந்தா வெளியே வந்து நிக்குது. உடனே ஆண்டவரே இது என்ன, இது புதுசா இருக்கு, எனக்குள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் வருது அப்படின்னு. மேல இருந்து ஒரு சத்தம், இதுதான் உன்னைய கட்டுப்படுத்தி வச்சிருந்த சர்க்கரை வியாதியின் ஆவி, சுகர் ஆவின்னு சொன்னிச்சான். உடனே அவரு, இந்த சுகர்ல நான் பரிசுல பரலோகத்துக்கு போயிருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இது என்னது, இது பொல்லாத ஆவியா, ஆவியில நிறைஞ்சு கத்தி அதை துரத்தி விட்டார். அது அப்படியே ஒரு மனுஷனை போல இவர் ரூம் விட்டு வெளியே போய், ஃபெய்தம் விட்டு வெளியே போய், ஃபெய்தமுக்கு எதிர்த்தாக்குல சீக்கியர்களுடைய குருத்துவாரா இருக்கு, அது சைடு வழியா அது போயிடுச்சான். அப்பதான் இவருக்கு புரிஞ்சுது, ஓஹோ சுகர் வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துற வியாதி இல்ல, நம்மளை அழிக்கிற ஒரு வியாதி. வியாதி ஒரு மனிதனை பரிசுத்தமாக்காது, ஒரு மனுஷனை சரிப்படுத்தும், உடைக்கும், சரிப்படுத்தும். ஆனா பரிசுத்தமாக்க வியாதிக்கு என்ன கிடையாது, சக்தி கிடையாது, இது பிசாசு. உடனே அபிஷேகத்துல நிறைஞ்சாரு, சுகர் போய்விட்டது. எல்லாரும் சொன்னாங்களா, நீங்க செக் பண்ணுங்க, நீங்க செக் பண்ணுங்க, உண்மையா போச்சுன்னு நீ சொல்றீல்ல. அடுத்த நாள் எழும்பிட்டாரு, சரீரம் மறுபடியும் புஷ்டி ஆயிடுச்சு, நார்மல் ஸ்டைல வந்துட்டாரு, ஊழியத்துக்கு எழும்பி செய்யற லெவலுக்கு வந்துட்டாரு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இல்ல நீ செக் பண்ணு, நீ செக் பண்ணு, நீ செக் பண்ணு. இவர் சொன்னாரா, நான் எதுக்கு ஆண்டவரை பரிசோதிக்கிறேன், ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு போன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே ஒரு மாதம் ஆச்சு, நல்ல ஆள், நல்ல டெவலப் ஆயிட்டாரு. திடீர்னு சென்னையில இருந்து ஒரு போன், டிரான்ஸ்பர் டு அமெரிக்காவோ இங்கிலாண்டோ மாத்திட்டாங்க. எப்படி இருக்கும், சுகமானது ஒரு மாசம். அப்ப என்ன ஆயிடுச்சு, அவர் மெடிக்கல் செக்அப்புக்கு என்ன செய்ய வேண்டிய இருந்துச்சு, போக வேண்டிய ஒரு கட்டம், வெளிநாட்டுக்கு போறாங்க, போய் செக் பண்ணா எதுவே இல்ல, சுகரே இல்ல. அதுக்கு பிறகு 25 வருஷம் கழிச்சு ஊழியம் செஞ்சு எங்க வந்தாரு,
எதுக்கு சொல்றானா? சாகர மாறி கண்டிஷன் வந்துச்சு, சாகல. சொன்னத கத்தர் என்ன செஞ்சாரு? நிறைவேற்றினார். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நீங்க உடனே சுகர் ஆவி கற்பனையில போயிடாதீங்க. அப்படியே நீங்க அதுல இருந்து நம்ம ஆளுங்க வந்து அந்த சம்பவத்தை தான் நினைவுல வச்சிருப்பான், பிரசங்கத்தை விட்டுருவான். மாங்காய் கொட்டை எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லக்கூடாது. மாம்பழம் எப்படி இருந்துச்சுங்கிறதா நமக்கு என்னது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார். யாக்கோபு அவாந்தர வெளியில அந்த நரிகள் ஊழியர்கள் இடத்துல படுத்திருக்கும் போது கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு. பேசும் போதே சொல்றாரு, நான் இதெல்லாம் உனக்கு செய்வேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். எவ்வளவு தெளிவான வார்த்தை. அப்படியே நீங்க பாருங்க, 20 வருஷம் கழிச்சு அவனை திருப்பி கொண்டு வந்து தகப்பனுடைய வீட்டுல உட்கார வச்சு ஏசாவை அந்த இடத்தை விட்டே துரத்தி இவனை இஸ்ரவேலாய் மாற்றி யசூரனாய் மாற்றி அவனை மகிமையில கொண்டு போகிறார். அருமையான தெய்வம். ஆண்டுடைய வார்த்தை விழாது, ஆண்டுடைய வார்த்தை பின்பற்றுகிறவனும் விழுந்து போகவே மாட்டான். அதுக்கு இன்னொரு வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:25. மத்தேயு 7:25. பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இங்க இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு. ரெண்டு மனுஷன், ரெண்டு வீடுகள். ஒருத்தன் புத்தி உள்ள மனுஷன், இன்னொருவன் புத்தி இல்லாத மனுஷன். புத்தி உள்ள மனுஷன் கண்மலையிலே அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டுகிறான். புத்தி இல்லாத மனுஷனோ மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். அங்க அழகா சொல்லுகிறார், புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன், புத்தி உள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கட்டின வீடு அல்ல, வீடு அதே வீடுதான். கண்மலையில கட்டினவனு வீடுதான் கட்டினா, மணல்ல கட்டினவனு வீட்டை தான் கட்டினான். ஆனா அவன் போட்ட அஸ்திவாரம் தான் என்னது முக்கியம். உன்னுடைய வாழ்க்கையில இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உன்னுடைய விசுவாச ஜீவியத்தினுடைய அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் கடைசி காலம் அஸ்திவாரங்களும் அசைகிறதே, நீதிமான் என்ன செய்வார்? நீ விழாம இருக்கணும்னா உன்னுடைய அஸ்திவாரம் பேஸ் சரியா இருக்கணும். உன்னுடைய பவுண்டேஷன் சரியா இருந்தா நீ என்ன வந்தாலும் விழமாட்ட. இந்த ஊமையை இயேசு ஏன் சொன்னார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 நீங்க 21 இருந்து படிச்சு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்ப நம்ம டெய்லி எத்தனை ட்ரிப்பு கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறோம், நம்ம போக மாட்டோமா? அப்படி அல்ல. அதுக்கு வசனம் அழகாக சொல்லி இருக்கிறது, உம்முடைய நாமத்தில் பிசாச துரத்தணும் சொல்றீங்க, உம்முடைய நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னு சொல்றீங்க, உம்முடைய நாமத்துல அற்புதங்களை செய்தோம் சொல்றீங்க, கரெக்ட். ஆனா உங்களுக்கு அஸ்திவாரம் இல்லையே. வீடு தானே நீ கட்டி இருக்கிற, வீடு நீ கட்டி இருக்கிற, பிசாச துரத்தி இருக்கிற, கரெக்ட். அற்புதங்கள் செஞ்சிருக்கிறீங்க, ரைட்டு. தீர்க்க தரிசனம் ரோட்ல போறவனுக்குலாம் சொல்றீங்க, கரெக்ட். ஒரு காலத்துல பாஸ்டர் கேசி வர்கீஸ் அவர்கள் 9 வரங்களும் நிறைந்து சபையில காணப்பட்டார். ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ, யாரு ஒரு அவிசுவாசியோ, யாரு உள்ள வந்தாலும் அவன் என்ன நினைக்கிறாங்கறத சொல்லுவாரு. அப்படி மயங்கி கிடப்பாரு, சோடாவை ஊத்துவாங்க, எந்திரிச்ச உடனே தீர்க்கதரிசனம் சொல்லுவாரு. எத்தனையோ போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய கண்டுபிடிக்க முடியாத கேசுகள் எல்லாம் இவற்றை வந்து கேட்டு செஞ்சுட்டு போனாங்க. எங்கேயோ நடந்த சம்பவம் கரெக்டா சொல்லுவார், ஏன்னா தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் சொல்றது ரொம்ப ஈஸி, அற்புதம் செய்யறது அதை விட ஈஸி, விசுவாச துரத்துறது அதை விட சுலபம். இன்னைக்கு அப்படித்தான் எல்லா இடத்துலயும் நடத்துறாங்க. ஆனா இயேசு சொன்னாரு, நீ அற்புதம் செஞ்ச, ஆனா நான் உன்ன அறியவில்லை. அப்பதான் அவங்க கேக்குறாங்க, எப்படி ஆண்டவரே எல்லாம் உம்முடைய நாமத்துல தானே செஞ்சோம்? அப்பதான் அவர் சொல்றாரு, 24 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவனும் கிறிஸ்தவன் தான், அவங்க கையிலயும் பைபிள் தான் இருக்கு, அவனுக்கும் பரிசுத்தாவி தான் இருக்கு, அவன் அற்புதம் தான் செய்யறான். அவனும் வீடுதான் கட்டினான், இவனும் வீடுதான் கட்டினான், ரெண்டு பேரும் வீடுதான் கட்டினாங்க. ஆனா அஸ்திவாரம் போட்ட இடம் தான் முக்கியம். அதே அளவு பணம் செலவழிச்சாச்சு. என்ன நடந்துச்சு? இந்த ஆக்கிரமிப்புல போய் பெரிய பெரிய வீடுகள் கட்டிடுவாங்க, பெரிய பெரிய மாடிகள் கட்டிடுவாங்க,
கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து இடத்தை வாங்கிடுவாங்க. ஆனா பிரச்சனை வரும்பொழுது பில்டிங் நிஞ்சிடறான், இடிச்சிடறான், ஒண்ணுமில்லாம போயிடும். அது போலதான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில அஸ்திபாரத்தை பரிசோதிக்கிற நாள் வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கு? கண்மலை அது கிறிஸ்து, போடப்பட்ட அஸ்திபாரம் கத்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அஸ்திபார கற்கள் யார்? எபேசியர் 2:19-20 நீங்க பாத்தீங்கன்னா, அஸ்திபாரம் கண்மலையில போடணும். அந்த அஸ்திபாரத்துல நீ கட்டி, ஒரு விசுவாசி வந்து மாளிகை, ஊழியக்காரன் அஸ்திபார கற்கள். வாசிங்க, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லு, அஸ்திபா அதுக்கு மேல உள்ள அஸ்திபார கற்கள் எல்லாம் அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள், அதுக்கு மேல விசுவாசிகள் மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு வருகிறீர்கள். இந்த அஸ்திபாரம் கரெக்டா ஸ்ட்ராங் பவுண்டேஷன் வந்து நீ போடணும். சரியான கண்மலை உபதேசத்துல அஸ்திபார கற்கள் அந்த அப்போஸ்தல உபதேசத்துல உன்னை கட்டி எழுப்பணும். நீ பாட்டுக்கு மண்ணுல போய் கட்டி எழுப்பிட்டு அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கடைசியில பெருமழை வரும், பெருவெள்ளம் வரும், பயங்கரமான காற்று அடிக்கும், வெள்ளம் வரும் பொழுது இந்த மணலில் கட்டப்பட்ட வீடுகள் இணைஞ்சிடும், போயிடும். நீங்க இந்த டிஜிபி ஜாங்கிட்னு ஒரு ஆளை கேட்டுக்கப்பட்டிருக்கலாம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல கூட ஒரு காலத்துல இருந்தார். அவருடைய அண்ணன் ராஜஸ்தான்ல, இப்ப சமீப கொஞ்ச நாளைக்கு முன்னால வெள்ளங்கள் எல்லாம் பயங்கரமா வந்துச்சு நார்த் இந்தியால. அவங்க எத்தனையோ பூர்வீகமா அந்த இடத்துல தான் இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கர மழை, பயங்கர வெள்ளம். அவங்க அண்ணன் போய் தன்னுடைய நிலங்கள், தன்னுடைய வீடுகள் அங்கங்க இருக்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாராம். போகும்போதெல்லாம் போன் பண்ணிட்டே போனாராம், என்னது அங்க பயங்கர வெள்ளம் வந்துருச்சு, இங்க பயங்கர வெள்ளம் வந்துருச்சு. இவர் இங்க இருந்து போன் பண்ணி கேக்குறாரு, அவர் அங்கிருந்து செல்லுல சொல்றாரு, பயங்கரமான மழை, பயங்கரமான வெள்ளம், அது முங்கிருச்சு, இது முங்கிருச்சு, இப்படியே சொல்லிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா போனே என்ன செய்யல, தொடர்பே இல்லை, சுத்தமா அவுட். இவர் என்னடா, இவர் இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தாரு, இவர் போனே என்ன செய்யல, வேலை செய்யல, வீட்டுக்கு அடிச்சு பார்த்தா வீட்டுல எடுக்கல, ஒண்ணு எடுக்கல. கடைசியில பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா இவர் போன ஜிபே எழு போயிருச்சு, தண்ணியில போயிருச்சு, வீடு வீடு எல்லாமே மொத்தமா மொத்தமா வாசம், சொத்து சேர்த்து வச்ச கோடிக்கணக்கான இது எல்லாம் போயிடுச்சு. வந்த மழை பெருமழை எப்படி வந்துச்சு? இருக்கிறதெல்லாம் பிடிங்கி எடுத்துட்டு போற அஸ்திவரம் இப்ப கேதர்நாத்ல வந்துச்சு. நீங்க எல்லாம் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. எதுக்கு இதை சொல்ற? உன்னுடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங் இல்லைன்னா பிசாசு உன்னை அசைச்சிருவான். உன்னுடைய அஸ்திவாரம் கரெக்டா இருந்தா என்ன வந்தாலும் நீ விழாதபடி எச்சரிக்கையா என்ன செய்யலாம், நிக்கலாம். நீ விழாதபடி எச்சரிக்கையா இருக்கும்னா உன்னுடைய பவுண்டேஷனை சரியான கிறிஸ்துவின் மேல, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல, அப்போஸ்தல உபதேசத்தின் மேல, அப்போஸ்தலர்கள் மேல நீ கட்டப்பட்டால் நீ ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டாய். எல்லாரும் கண்களை மூடுவோம். நீ விழாதபடி, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிற எவனும் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு மெசேஜ், ஒரு எச்சரிக்கை மணி உனக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை சத்துரு தள்ளுவான். உலக ஆடம்பரங்களிலே, வேசித்தனங்களிலே, துன்மார்க்கங்களிலே, ஜென்ம சுவாவங்களிலே, பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களிலே, உன்னுடைய பிரதிஷ்டையை விட்டு, உன்னுடைய விசுவாசத்தை விட்டு, உன்னுடைய பரிசுத்தை விட்டு விட்டு நீ விழும்படியாக உன்னை பல வல்லமைகள் தள்ளும். கர்த்தர் உன்னை தாங்குகிறார். நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவளே, இந்த கூட்டத்தில் நீ வந்து உட்கார்ந்திருக்கிற பாரு, அதுவே நீ நிற்கிறாய் என்பதற்கு ஒரு அடையாளம். ஒருவேளை உன்னுடைய ஆத்மாவில, உன்னுடைய சரீரத்துல பல தோல்விகள் இருந்திருக்கலாம். நீ விழுந்தது உண்மை என்பது உனக்கும் தெரியும், சத்துருக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். ஆனா ஒன்று நிச்சயம், நீ விழுந்திருந்தாலும் கர்த்தர் உன்னை தாங்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அன்பினால் தான் நீ இப்ப தைரியமா சொல்லலாம், நான் விழுந்தேன், அது உண்மை, ஆனா நான் விழுந்த இடம் கர்த்தருடைய கையில விழுந்தேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்துரு எத்தனையோ விசை என்னை விழும்படியாய் தள்ளினான், ஆனா நான் விழுந்த இடம் பாதாளம் அல்ல, நான் விழுந்த இடம் என் தேவனுடைய கரத்திலேயே நான் விழுந்தேன். கர்த்தரோ என்னை தாங்கினார். என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். விசுவாசத்தை புதுப்பியுங்கள், நம்பிக்கையை புதுப்பியுங்கள், பிரதிஷ்டையை புதுப்பியுங்கள், ஓ கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ விழும்படி உன்னை எத்தனையோ விசை தள்ளினது உண்மை, நீ விழுந்து தடுமாறினது உண்மை, ஆனால் நீ தேவனுடைய கரங்களில் விழுந்தாய், அதுதான் இரக்கம். ஆமென். அதுதான் தயவு, அதுதான் தேவனுடைய திட்டம்.
அமேன். ஓ, நீ விழுந்து அழிந்து போவது தேவனுடைய திட்டமல்ல. தேவனுடைய கையில் விழுந்தபடி நான் மறுபடி உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ரெக்கபீனா சந்தன கிக். ஒருத்தர் கேட்டாரு, நீங்க என்ன விழுந்தது? நான் இதே மாதிரி ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி எங்கேயோ ஒருத்தர் சீடி கேட்டு வந்து கேட்டாரு, நீங்க என்ன வித்தியாசமா பிரசங்கம் சொல்றீங்க என்னன்னு கேட்டேன். அவன் தான் விழுந்துட்டானே, ஆனா கடைசியில சொல்றீங்க நீ விழுந்தாலும் விழுந்தது தேவனுடைய கரத்துலன்னு சொல்லி அவனை வித்தியாசமா சொல்றீங்க. நான் சொன்னேன் உண்மைதானயா, அவன் விழுந்தது உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான். அதே நேரத்துல அவன் கத்தர்ற கையில தான் விழுந்தாங்கிறது நான் சொல்றது உண்மைதான். ஏனென்றால் அவனை அவன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அங்கேதான் கிடப்பான். அவனை நிலைநிறுத்துகிறவர் தேவன். நம்ம கண் முன்னால இந்த தெய்வீக உபதேசத்தில் சத்தியத்திலிருந்து விழுந்து போனவர்கள் உண்டு. ஆனா அதே நேரத்தில் நம் கண் முன்னாலேயே அவங்க மறுபடி புதுப்பிக்கப்பட்டதும் உண்மை. அது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு காரணம் அநேகருடைய ஜபம். அந்த மூன்றாம் மத்தியிலிருந்து விழுந்த வாலிபன் மேலே அந்த அப்போஸ்தல ஊழியன் போய் விழுந்தான், ஆண்டவரே இவனை எழுப்போ, உனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம், ஓ உன்னை மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்தும் கூட்டம். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ விழுந்தாய், நீ விழுந்தாய், நீ விழுந்தாய் என்கிற ஒரு சத்தம் உனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நான் உன்னை தூக்கி எடுத்தேன், நான் உன்னை தூக்கி எடுத்து நிலை நிறுத்தினேன், நீ கடைசி வரை நிற்பாய். இது தேவன் உனக்கு சொல்லும் வார்த்தை. நிலை நிறுத்துகிறவர் தேவனே. கிருபையிலிருந்து விழுந்தவர்கள் மறுபடியும் கிருபைக்குள்ளே ஓடி வாருங்கள். மூன்றாமத்திலிருந்து விழுந்தவர்கள் எழும்பி வாருங்கள். இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தவர்கள் மறுபடியும் ஆதியிலே செய்த கிரியைகளை செய்யும்படி எழுந்து வாருங்கள். அமேன், 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 அமேன். தைரியமாயிரு, கோதுமை மணி நிலத்தில் விழாது. நீ விழுகைக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ தேவசித்தம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவன், நீ களஞ்சியத்திலே சேர்க்கும்படியாக அழைக்கப்பட்டவன், நீ எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய சபையில் நிலைக்கப்பட்டவன். என்ன வந்தாலும் பயப்படாத, உன் தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழாது. தேவன் அறியாமல் உனக்கு ஒன்று சம்பவியாது. நீ ராயனுக்கு முன்பாக நிற்பாய். ஓ, நம்முடைய ராயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசுவுக்கு முன்பாக நீ போய் நிற்பாய். அபிஷேகத்தினால் உங்களுடைய அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அபிஷேகத்தினால் அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உபதேசத்தினால் ஊன்ற கட்டப்படுங்கள். என்ன வந்தாலும் உன்னுடைய வீடு விழாது, உன்னுடைய நம்பிக்கை தகராது, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது.
ஆமா. இதுவரை அநேக விசை விழுகையும் எழுச்சியும் உங்களுக்குள் பலமுறை நடந்திருக்கலாம். ஒரு குழந்தை கீழே விழும், திரும்ப எழும்பிவிடும். ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரை இது தொடர்ச்சியாய் அந்த பிள்ளைக்குள்ள நடக்கிற ஒரு காரியம். விழும், அடிபடும், எழும்பும், திருப்பி ஓடும், நடக்கும், விழும். ஆனா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு பிறகு அது விழாது. ஆமென். அதுபோல நீ கடந்த காலங்களிலே பல காரியங்களிலே நீ விழுந்து விழுந்து நீ தடுமாறி கொண்டிருந்திருப்பாய். ஆமென். இன்றைக்கு பெறுகிற அபிஷேகம் உன்னை நிலைநிறுத்தும் அபிஷேகம், விழாதபடி உன்னை காத்துக் கொள்ளக்கூடிய அபிஷேகம், எச்சரிக்கையாய் உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஐத்திகை என்கிற வாலிபன் கீழே விழுந்தான், செத்து போனான். அந்த அப்போஸ்தலன் போய் அவன் மேல் விழுந்தான், அவனை தூக்கி, அந்த பைபிள் அழகா சொல்லியிருக்கு, அவனை தூக்கி அவன் அணைத்துக் கொண்டான். அவன் உயிர் அவனுக்குள் வந்தது. விழுந்து விட்டாய், இனி உனக்கு வாழ்க்கை முடிந்து போனது, ஊழியம் முடிந்து போனது என்று பிசாசு பேசிக் கொண்டிருப்பான். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஆமென். உன்னுடைய ஜீவன் உனக்குள் திரும்பி வரப்போகிறது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மறுபடியும் அவங்க ஏறி போய் அதே மேல் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். எப்படி? அதை மட்டும் வாசிங்க. எல்லாரும் கண்கள் மூடி அப்படியே இருப்போம். அப்போ சொல்ல 20:10-12. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் விட்டு புசித்து விடியற்காலம் வரவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ வரும்போது விழுந்த நிலவரத்தில் வந்தாய். ஆமென். கர்த்தர் உன்னை அணைத்துக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீ உயிருள்ளவனாய் திரும்பி போ, விழுந்தவனாய் திரும்பி போகாதே. ஓ, கர்த்தர் உன்னை அணைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இனி விழாதபடி எச்சரிக்கையாயிரு. ஒரு பிரதிஷ்டை பண்ணிக்கொள். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் உன்னை தாங்கிடே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம்
ஆத்துமாவுக்கு தெரியும், உன் ஆத்துமாவுக்கு தெரியும் உன்னை எத்தனை விசை கத்தர் தூக்கிவிட்டார், எந்தெந்த இடங்களில் கத்தர் உன்னை தூக்கிவிட்டார், எந்தெந்த இடத்திலெல்லாம் நீ தடுமாறினாயோ அங்கெல்லாம் அவருடைய கரம் உன்னை தூக்கினது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? நான் தடுமாறின நேரங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல, ஓ தேவன் அத்தனை விசையும் என்னை தாங்கி தூக்கி எடுத்து விட்டார். தைரியமாயிருங்க, விசுவாசத்தோடு இருங்கள், திடமனதாயிருங்கள், புருஷராயிருங்கள், கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை விடமாட்டார், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உன்னையும் உன் சந்ததியையும் தேவன் கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். என்றென்றுமாக என் கிருபை காட்டு, கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து, என்றென்றுமாக என் கிருபை காட்டு, கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து, சின்ன வயசுல ஒரு சூழ்நிலையில விழுந்து ரெண்டு காலும் ஒடிஞ்சு போய் விளங்காம போன, முடமாகி போன ஒருவன் இருந்தான். அவன் வாழ்க்கை அப்படியே வருடக்கணக்காய் போய்கொண்டிருந்தது. ஆனாலும் அவனால் நடக்கவே முடியவில்லை. ஆனால் என்ன நடந்தது? திடீரென்று ஒரு நாள் அவனை ராஜா அழைத்தான். இனி நீ உன் வீட்டில் சாப்பிட வேண்டாம், நீ என்னுடைய அரண்மனையில் என்னுடைய பந்தியில் நீ சாப்பிடு, உன் கடைசி வரை நீ என்னுடைய பந்தியிலேயே இருக்க வேண்டும் என்று. ஒரு விழுந்து போன முடமாகி போனவனுக்கு ஒரு பாக்கியம். ஓ விழுந்து போன தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே. ஆமென். உன்னை கத்த தன்னுடைய பந்தியிலே உட்கார வைத்து என்றென்று தன்னோடு உன்னை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவர். தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அண்ணுவோம். விழாதபடி எச்சரிக்கையாயிருந்த எச்சரிப்பின் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அண்ணுவோம்.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விழுகைகள் எப்படி சம்பவிக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தை விழாது, கோதுமை மணி விழாது. ஓ, ஒரு அஸ்திவாரம் உள்ள மனுஷன் விழமாட்டான் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் ஒரு விசை நம்மை தூக்கிவிட்டபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய அஸ்திவாரத்தை ஒரு விசை உறுதிப்படுத்தினபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சத்தியத்தின்படி, உபதேசத்தின்படி, கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருந்து விழாதபடி வாழ்ந்து இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான உயர்த்திருந்த காலை விளக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியாக, பணிந்து கொள்ள முடியாக ஒரு வாய்ப்பை நீர் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்க தேவ ஜனங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஆவிக்குள்ளாக்கினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில பரலோகத்திலிருந்து பரத்தின் வார்த்தை எங்களுக்கு எச்சரிப்பாய் நீர் அமைத்து கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, ஒரு ராஜா இப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் கிடைத்த பொழுது எச்சரிக்கையா இருந்து தன்னை காத்துக் கொண்டது போல வேத வசனத்தின் வெளிச்சத்துல நாங்கள் எச்சரிக்கையா இருந்த எங்களை காத்துக்கொள்ள, எங்களுடைய ஊழியத்தை காத்துக்கொள்ள, ஜீவியத்தை பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள வசனம் கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் செய்யும் முடியாக மன்றாடுகிறோம். கத்தாவே, எந்த சூழ்நிலையிலும் கத்தாவே விழுகைகள் வந்தாலும் ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளில் நின்று ஆண்டவரே கடைசி வரை உம்முடைய அன்பில் நிலைத்திருந்து சாட்சிகளாய் வாழ்ந்து அஸ்திவாரத்திலே நின்று கத்தாவே ஒரு மாளிகையாக கட்டி எழுப்பப்பட்டு நீர் வரும்பொழுது உம்மை சந்திக்க அருள் செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.